அப்பா என்கிற சொல் அது வார்த்தை அல்ல, ஒரு வரலாறு என்பதை அவர் பதிவு செய்தார். அது உண்மை. ஒவ்வொருவருக்குமான முதல் கதாநாயகன், முதல் வழிகாட்டி என்பதே தந்தைதான். ஒவ்வொருவரும் தன்னிலிருந்து இதை பார்க்க வேண்டும். நான் என்னிலிருந்து இதை பார்க்கிறேன். என்னுடைய அப்பா ஒரு கிராமத்தில், பெயர் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், அதற்கு மேல் பெரிய கல்வி அறிவில்லை. ஆனால் தான் பெறாத கல்வி தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்தார். எங்கள் எல்லோரையும் படிக்க வைத்தார், என்னையும் படிக்க வைத்தார். கிராமப்புறங்களில் இருந்து நாங்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது அவ்வளவு கடினம், அடர்த்தியான வறுமை. அந்த சூழலில் நான் கபடி விளையாட போவேன். கபடி விளையாட போறதுக்கு திட்டுவார், முதலில் திட்டினார். அவர் இளையான்குடி, புதூர், எங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கிற சின்ன நகரங்கள். அங்கே போய் அவர் தேநீர் அருந்த போகிற போது பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம், இந்த அரணையூர்லிருந்து சீமான்னு ஒரு பைய என்னம்மா கபடி விளையாடுகிறான் என்று, என்னுடைய அப்பா அவர் என்பதே தெரியாமல் அவர்களாக பேசிக்கொண்டதை கேட்டுவிட்டு வந்து, அடுத்த நாளிலிருந்து நான் கபடி விளையாடப் போவதை அவர் குறையே சொல்லவில்லை. எங்கு போய் கபடி விளையாண்டாலும் அதை கண்டுகொள்ளலை. சிலம்பம் கற்றுக்கொள்ள செல்கிற போது அவரே என்னை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது, யாருமே கராத்தே கற்றுக்கொண்டால் அது அடிதடி அதுக்கு போவார்கள், அது தேவையில்லை என்று சொல்லும் போதெல்லாம், என் தந்தை நான் கராத்தே கற்றுக்கொள்ள சொல்கிற போது ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. ஒரு கிராமத்து தகப்பன், நான் இந்த அளவுக்கு தயாராகி இத்தனை ஆயிரக்கணக்கான எதிர்கால தலைமுறைகளின் முன்னாடி நின்று பேசக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால், தகுதியை பெற்றிருக்கிறேன் என்றால், அது அவர் கொடுத்த வாய்ப்பு வரம் என்றுதான் சொல்லணும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் காரணம், நான் தெய்வமாக போற்றி மதிக்கும் என் தாய்தான் என்று சொல்லுகிறான். அதையே நாம் நம்முடைய தந்தைக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படிப்பட்ட தந்தையரை போற்றுகிற அப்பா என்கிற இந்த விழா நாளில் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இங்கே கலை நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருந்த என் தம்பி சத்யா அவர்கள் தமிழர்களுடைய தொன்மக் கலைகள். நம் நினைக்கலாம் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், தொழிலாட்டம், கை சிலம்பாட்டம், இந்த கரகாட்டம் இதையெல்லாம் காப்பாற்றி என்னாகப் போகிறது என்று. கலை இலக்கியத்தை போற்றாத, பாதுகாக்காத, கொண்டாடாத சமூகம் வாழாது. இது கரகாட்டம், இது காவடி ஆட்டம், இது மயிலாட்டம் என்று புறந்தள்ளிவிட முடியாது. இதுவெல்லாம் தமிழர்களின் கலை தொன்ம அடையாளங்கள். அதை புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி முருகதாஸ் அவர்கள் எனக்கு பகிரியில் ஒரு பதிவை அனுப்பியிருந்தார். மரபு என்பது என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காவடி ஆட்டம், இந்த கரகாட்டம் ஒவ்வொன்றும் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டது. காவடியை தூக்கி இப்படி ஆடுகிறார்கள் என்றால், நமது முன்னோர்களின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற போது நாம் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். அந்த வேட்டையாடிய விலங்குகளை தோள்களில் இரண்டு கால்களை இப்படி இரண்டு பக்கமும் தோள்களிலே, இந்த பக்கம் இரண்டு கால்கள், இந்த பக்கம் இரண்டு கால்களை போட்டுக்கொண்டு பெருந்தூரம் நடந்து பயணம் செய்தோம்.
அந்த பழக்கம்தான் பிற்காலத்தில் காவடி ஆட்டமாக வருகிறது. இன்றும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிற படத்தை. ஒரு அப்பா தன் மகனை தன் மகளை தோளில் எப்படி தூக்கி கொண்டு செல்கிறார், கால் ரெண்டையும் இப்படி போட்டு கையை எப்படி பிடித்து எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கி செல்வார். நாம் கூட்டத்திலே சப்பரம் பார்த்தோம், சாமியை பார்த்தோம், கூட்ட திருவிழாவிலே நாடகத்தை பார்த்தோம், நடனத்தை பார்த்தோம். அப்பாவின் தோளில் இருந்துதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பரம்பரை, இந்த தொன்ம தொடர்ச்சிதான் காவடி ஆட்டம். நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். அதையெல்லாம் ஒரு காலத்தில் நான் விமர்சித்திருக்கிறேன். அழகு இங்கே குத்துறான், ரெண்டு மெல்லிய சதைப்பகுதியில் குத்துறான். அதே பக்திகள் அரையங்களை மேலே ஏற்றி குத்துனா செத்துருவோம், அது தெரியும். ஆனாலும் இந்த மெல்லிய சதைப்பகுதியில் குத்துறோம். அது எதற்கு பயிற்றுவிக்கிறான் தமிழன்? தமிழன் ஒரு போர் மரபினன். அவனுக்கு ஏறும் போரும் அவன் தொழில். ஏர் செய்வான் வீட்டை காப்பாத்த, போர் செய்வான் நாட்டை காப்பாத்த, அதன் பரம்பரை தொழில். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதாண்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதாண்டா வலிக்கும், போர் என்றவன ஏ அவ்வளவுதான் வலிக்கும், எடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மறவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய் இயலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். அந்த வழியில் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம், இதெல்லாம் வந்து தமிழனுடைய தொன்மக்கலைகள். திரைக்கலை என்கிற பெரும்பூதம் வந்த பிறகு இது எல்லாவற்றையும் திண்டு ஏப்பமிட்டுவிட்டது. கிரிக்கெட் என்கிற ஒரு விளையாட்டு இந்த மண்ணின் தொன்ம விளையாட்டுகளை எல்லாம் தின்று ஏப்பமிட்டது போல, இந்த சினிமா என்கிற பெரும் பூதம் தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம கலை வடிவங்களை தின்னு ஏப்பமிட்டது. அதை மீறி ஒரு பண்பாட்டு மீளெழுச்சி என்ன செய்து ஒரு பெரும் புரட்சியாக புரண்டு எழுகிறது. அதில் ஒரு முயற்சி, அதில் ஒரு எளிய புரட்சிதான் என் தம்பி சத்யா இந்த மேடையிலே நிகழ்த்தி காட்டிய கலை வடிவம் என்பதை நாம் எல்லோரும் பெருமையோடும் மகிழ்வோடும் கொண்டாடணும். விஜய் தொலைக்காட்சியில் மிகச்சிறந்த இசை பயின்ற எண்ணற்ற பாடகர்கள் பாடினார்கள், மிகச்சிறந்த வல்லுநர்கள் பாடினார்கள். சிறுவயதில் முதல் நன்கு இசை கற்று ஆளுமை கொண்டவர்கள் பாடினார்கள். ஆனால் அந்த இசை போட்டியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தம்பி செந்தில் ராசலட்சுமி தான் வந்தார். தமிழர்களுடைய பாரம்பரிய இசை வடிவம், மண்ணின் மக்களின் இசை வடிவம், மக்கள் இசை உழைக்கு மக்களின் பாட்டு உலக அரங்கில் புகழ் பெற்றது. தம்பி அந்தோணி அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி புதுவை சித்தன் அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி மதுரை சந்திரன் அவர்கள், எண்ணற்ற பேர், ஐயா புஷ்பவனம், குப்புச்சாமி போன்றவர்கள் தமிழர்களின் தொன்ம இசை வடிவத்தை அழிந்து விடாமல் அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு என்னுடைய தம்பி இளையராஜா போன்றவர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள். நாம் நமது கலையை போற்றவில்லை என்றால் வேறு யார் போற்றுவர், யார் கொண்டாடப் போவது? அடுத்த தலைமுறைக்கு என்ன வைத்துவிட்டு செல்லப் போகிறோம்? தமிழர்களுக்கு என்று என்ன அடையாளங்கள் இங்கே இருக்கிறது? எதுவும் இருக்காது. என் தம்பி தாஸ் சொன்னான்ல, கிட்டாரை வச்சுக்கிட்டு ஏதோ பாடிட்டு இருப்பாங்க என்ன, அது இல்லை. நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா என்கிட்ட கேட்பான். என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கண்ணா, சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி, எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஏன் ஆளு.
ஏனா என் மரவணுக்குள்ள அது ஊறி இருக்குது. என் பரம்பரை இசை பர இசை அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை. அதனால ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்கிற முழக்கத்தை முன் வைக்கிறோம். செத்து போறான் ஒருத்தன், மருத்துவர் கைவிட்டார் செத்துட்டான்ட்டு. கடைசியா ஒரு மருத்துவம், எங்க பரம்பரை எங்க பாட்டம் பாட்டம் கடைசி மருத்துவம் செத்து போயிட்டான். டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பல்சலா இல்லையா போயிட்டான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அடிச்சு நான் என்ன தவளை வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பார்ப்பான், நான் நாதஸ்வரத்தை ஊச்சி அடிச்சு பார்ப்பான். எப்படி கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி எந்திரிச்சுவா அப்படின்னு. அந்த இசை, அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா புதைச்சிடறா முடிஞ்சிடா, கடைசி மருத்துவம். இதனால நம் முன்னோர்கள் வந்து விளையாட்டா எதையும் செய்யலை, எல்லாத்தையும் பகுத்து வகுத்து வச்சிருக்கான். நீங்க நுட்பமா பாருங்க, நானே இதெல்லாம் விமர்சிச்சு. காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம், காக்கைக்கு சோறு வைக்கிறது வந்து வேடிக்கை இல்லை. ஆதிகளில் காடுகளில் வாழும்போது குழு குழுவா நின்று கூட்டம் கூட்டமா நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அப்ப காடுகள்ல இருந்து சாப்பிடும் சமைக்கும் போது பூச்சியோ வண்டோ ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்திருக்கலாம். அப்ப அது உணவு நஞ்சா இருக்கலாம். அது நஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற காக்கைக்கு முதல்ல சோற வச்சான். அது சாப்பிட்டு சாகாம பறந்துருச்சுன்னா சாப்பிட்டான். அந்த பழக்கம் இன்று வரை தொடருது. பாம்புக்கு பால் ஊத்துறான், அவனுக்கு தெரியும் பாம்பு பால் ஊட்டி இனம் இல்லைன்னு. பாலை குடிக்காது, பாம்புக்கு பால் ஊட்டி இனம் இல்லை. பாம்பு மார்பு இல்லாத பால் ஊட்டி இனம் இல்லை, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஊத்துனா புத்துல போய் பாம்பு பால் குடிச்சுனா ஒவ்வாமையில செத்து போகும். ஆனா ஏன் ஊத்துனா, பாம்பு கணக்கில்லாத இனப்பெருக்கத்தை செய்யும். அப்புறம் நாடெங்கிலும் வெறும் தெருவெங்கு வெறும் பாம்பா தான் இளையும். அப்ப என்ன செய்யறான், அங்க உள்ளே இருக்கிற பாம்பு தன் இனப்பெருக்கத்திற்காக அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஒரு சமிக்கை செய்து ஒரு 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 வாசனையை வெளியில பரப்புது. அப்ப எங்கிருந்தாலும் ஆண் பாம்போ பெண் பாம்போ அந்த புத்தை நோக்கி வந்துருது. அதை வரவிடாமல் தடுப்பதற்கு, அது வெளியிடுகிற அந்த வாசனை இப்போ இதை வெளியில போடாம தடுப்பதற்கு இந்த பாலின் வாசனை பயன்படுது. அதனால மேல புத்துல பாலம் பழ ஊத்திடுறான். இந்த பாலை ஊத்தினே இந்த பாலின் வாடை இந்த பாம்புக்கு இங்க பாம்பு இருக்குங்கிற தகவலை கடத்தாம நிறுத்திடுது. எல்லாமே அறிவியல். ஒரு புலி செத்து போயிடுச்சுன்னா, ஒரு புலி செத்து போச்சுன்னா 20,000 பேருக்கான குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான், கிடைத்தது நிறுத்தப்படுதுங்கிறான். புலிக்கு இந்த 20,000 பேருக்கான குடிநீருக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் இருக்கு? மலை முகடுகளில் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து, நீராவி ஆகி போற மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்குதோ அங்கே மழை கொட்டும். எங்க குளிர்ச்சி இருக்குது, மலைமுகடுகளில் உயர்ந்து அடர்ந்திருக்கிற காடுகள் தான் குழு குழு என்று இருக்குது. எனவே மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றலை அந்த மரங்கள் தான் பெற்றிருக்குது. அந்த மரங்கள் பூமிக்கு மேகத்தை மழையை கொண்டு வருது. உடனே உருண்டு கீழே வரவிடாம தடுப்பது சோலை காடுகள் புற்கள் அப்படின்னு நிறுத்திக்கிறது. தன் உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது தடுப்பணை போல. அது வெளியிடுகிற தண்ணீரை கிராஸ் லேண்ட் இருக்கு, இந்த புல்வெளி, அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் தேக்கி வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. அந்த புற்களை மான்கள் தன் உணவுக்காக தின்றுது. மான்கள் தன் உணவுக்காக புற்களை தின்றால் அந்த இடத்துல நீர் தேக்கம் குறையுது. மான்கள் புல்லை திங்க விடாமல் மானை புலி வேட்டையாடி தின்றால் அங்க நீர் நின்றுது. அப்ப ஒரு புலி 20,000 பேருக்கான தண்ணீரை பாதுகாக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிரியல் உண்மையை நாம் கற்கணும். இதுதான் கல்வி. விவேகானந்தர் சொல்றார், கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற தனித்த ஆற்றலை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதுதான் கல்விங்கிறது. அப்படிப்பட்ட கல்வி நமக்கு இருக்கா, அதை நம்ம கேள்வி எழுப்பி பார்க்கணும். உலகத்தில் புனிதமானது இரண்டே இரண்டு தான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை.
இது இரண்டுதான் உலகத்திலே புனிதமானது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கின்றன. தாய் குழந்தைக்கு உலகத்தை காட்டுகிறார், இதுதான் உலகம்னு. ஆசிரிய பெருமக்கள் இந்த குழந்தையை உலகத்துக்கு காட்டுகிறார், இவன் அறிஞன், இவன் சிறந்த விளையாட்டு வீரன், இவன் பாடகன், இவன் ஓவியன் என்று ஆசிரிய பெருமக்கள் தான் குழந்தையை, இந்த பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிறார்கள். எனவெல்லாம் இது இரண்டும் புனிதமாக போற்றப்படுகிறது. இதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறால் அறிவு மூதாட்டி அவை பெருமகள். குளநருள் தெய்வம் யார் சொல்றா? பவணந்தி முனிவர். குளநருள் தெய்வம் என்கிற ஆசிரிய பெருமக்கள், இதே ஆசிரிய பெருமக்களுக்கு பேச வேண்டியது இருக்கு. நீங்க சரியா இருந்தா நாடு சரியாயிருங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும். நீங்கள் தான் ஊழல் லஞ்சமற்ற, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெரும் நெருப்பான இளைய தலைமுறை புரட்சியாளர்களை தயார் செய்து அனுப்பணும். இது உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பும். அதனாலதான் இது நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். அதாவது நீங்க பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர்ன்னு சொல்லுகிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே, நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியர் பெருமக்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவனுடைய ஆசிரியர் யார்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலால் அலெக்சாண்டருக்கும் பெருமை, அலெக்சாண்டரால் அரிஸ்டாட்டிலுக்கும் பெருமை வந்தது. ஆசிரியருடைய பணி என்ன? இன்று ஏடு தூக்கி படிக்கும் மாணவ பிள்ளைகளை நாளை நாடுகாக்கும் தலைவர்களாக மாற்றுகிற அரிய பணியை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு ஆசிரியர் பெருமைகளுக்கு தான் இருக்கிறது. அதுல மன்னன் பிலிப்பு மக்களுக்கு பொற்காசுகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னு கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு காசு அள்ளி அள்ளி கொடுக்கிற தங்க காசு அப்படின்னு. என் ஆசிரியர், எனக்கு கற்பித்த ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும் போதே என் மகன் பிறந்து விட்டான், அலெக்சாண்டர் பிறந்து விட்டான். என் மகனை உலகம் போற்றுகிற பேரறிஞனாக என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உருவாக்குவார். அந்த மகிழ்ச்சியில் தான் இந்த தங்க காசுகளை அள்ளி அள்ளி என் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை அரிஸ்டாட்டில் பொய்யாக்கல. ஆக சிறந்த பெரிய வீரனை, ஒரு தத்துவ ஞானியை படைகிற, உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் உலக பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய மா மன்னன். ஆனால் பெரும் வீரன் மட்டுமல்ல, அவன் உலகத்திற்கு பெரும் தத்துவத்தை கற்பித்துக் கொடுத்துட்டு போன மகான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அலெக்சாண்டர் அவனே நம்பிக்கைக்கான நேர் வடிவமாக இருக்கான். போரில் பல வெற்றிகளை பெற்றான். எல்லா செல்வங்களையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்துறான். வெறுங்கையோட நிற்கிறான். நண்பர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர் எல்லா வெற்றிகளையும் எல்லா பொருள்களையும் எங்களுக்கு தந்து விட்டாய், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உனக்கென்று என்று. வேகமாக ஓடி குதிரையிலே ஏறி நின்று வானத்தை நோக்கி வாளை உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதான் அவன் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு போன மிகப்பெரிய கொடை. ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது நம்பிக்கையை கொடுப்பதுதான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது ஒன்றுதான். அதே அலெக்சாண்டர், நான் இறுதியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனால் என்னை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் உயிரற்ற உடலை சுமந்து செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஏன் தலை சிறந்த மருத்துவர்கள் என் உடலை சுமந்து செல்ல வேண்டும்? தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என் இறப்பை தடுக்க முடியவில்லை என்பது இந்த உலகத்திற்கு படிப்பனையாக இருக்க வேண்டும். என் சவப்பெட்டிக்குள் ஒரு ஓட்டையை போட்டு, இருபக்கம் ஓட்டை போட்டு என் இரண்டு கைகளையும் வெளியில் தெரிவது போல வைத்து என்னை தூக்கிச் செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன?
உலகத்தையே வென்ற மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் தன் இறுதி பயணத்தில் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த அலெக்சாண்டரை உருவாக்கிய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த அரிஸ்டாட்டில் நமக்கு கற்பிக்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்று கற்பிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அரசியலில் அறிவியலை கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸ். மன்னராட்சிகளிலிருந்து குடியாட்சியை மக்களாட்சியை உலகத்திற்கு கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு முறையை உலகத்திற்கு அமைவதற்கு அடிகோலியவன் அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டின் மாணவன் அலெக்சாண்டர். ஆசிரியர்களின் பெருமைக்கு சான்று. திருநெல்வேலியிலே சுப்பையாக பிறந்த சுப்பிரமணியம் மகாகவிகானதற்கும் ஆசிரியர் தான் காரணம். பீமாராவ் ராம்ஜி என்கிற ஒருவர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆனதற்கும் ஆசிரியர் தான் காரணம். இந்திய பெருநிலத்திலே அறிவு ஆசானாக போற்றப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மேதை. ஐயா இறை என்பவர்கள் பயணம் என்கிற தன் நூலிலே சீன பழமொழி ஒன்றை, பொன்மொழி ஒன்றை பொறித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 கிலோமீட்டர் நடந்திருக்க வேண்டும், பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரே மனிதன் இந்திய பெருநிலத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கற்பிக்கிறார், என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று கற்பிக்கிறேன். இங்கே கல்வி முறை எப்படி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். நீங்க படிக்கிற கல்விக்கு நான் வரல, ஆனால் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட கல்வியை நாம் உருவாக்கணுங்கிறத நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும். கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களாக, வியாபார மையங்களாக இருக்கக்கூடாது. லாப நோக்கில் இயங்குகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. அது சேவை செய்கிற ஒரு தொண்டு அமைப்பை போல இயங்க வேண்டும் என்கிறார்கள். தகவல்களை திணிக்கும் மையமாக, வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நிறுவனமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. அது வாழ்வியல் நன்னெறியை போதிக்கிற, ஒரு பண்பாட்டை கற்பிக்கிற பயிலகமாக கல்வி நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சமூக உணர்வற்ற, போர்க்குணமற்ற, தன்னலம் சார்ந்த ஒரு தலைமுறையைத்தான் இந்த கல்வி முறை உருவாக்கும் என்கிறார். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லை, நமக்கு அதுக்கு பிரச்சனை, நமக்கு அதுக்கு வம்பு என்று ஒதுங்கி போகிற ஒரு பெருங்கூட்டம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமைக்கான அடிப்படை விதியாக இருக்கிறது. உலகத்தில் எங்கு அநீதி நடக்கிறதோ, அநியாயம் நடக்கிறதோ, அதை கண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீயும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. இங்க அப்படி இல்லை, நமக்கு அதுக்கு பிரச்சனை, நமக்கு அதுக்கு வம்பு, தன் வீட்டு கூரை எரியாத வரை எவனும் இங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்ல. மூணாவது வீடுதானே எரியுது என்று கதவை சாத்தி கொண்டு படுக்க போகிறான், அடுத்த மூணாவது நிமிடத்தில் அவன் வீடு எரிந்து சாம்பலாகும் என்கிற சிந்தனை எவனுக்கும் இல்லை. இந்த பிரச்சனை இதுதான் என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு உளவியல் நோய். இந்த சமூகத்தை நீண்ட காலமாக பிடித்து வாட்டுகிற பெரு நோய். இதிலிருந்து விடுபடுவதற்கு,
இந்த நோயை குணப்படுத்துவதற்கான மருத்துவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதுதான் இந்த அண்ணனுடைய அன்பான விருப்பம் ஆசை. தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு அசாத்திய ஆற்றல் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும். விவேகானந்தர் சொல்றார், எல்லாம் தப்பு தப்பா இருக்கே சரி செஞ்சிட முடியுமா, எல்லாம் பிரச்சனையா இருக்கே சரி செஞ்சிட முடியுமா? அதுக்கு விவேகானந்தர் கற்பிக்கிறார், முழுமையான நேர்மை. இந்த வார்த்தையை நன்கு புரிஞ்சுக்கணும், நேர்மை, அதுல முழுமையான நேர்மை. புனிதம், அடுத்த வார்த்தை போடுறார் புனிதம். எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல், இதை கொண்ட இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தாலே போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார். இதையே எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம் என்கிறார். இளைய புரட்சியாளர்கள், இன்னிலும் இளைய தம்பி தங்கைகள், இந்த மண்ணை ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு தயார் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிற நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கணும், நம்மால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகிறதா என்று எண்ணத்தை கண்ணையை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சரியா வராது. எண்ணத்தை கண்ணையன்னா அவர் பேர், அவர் பேர் கண்ணையா, எண்ணத்தை கண்ணையா ஏன் வந்துச்சு? சட்டம் உருவிட்டேன்னு ஒரு படத்துல வாங்க அவனை போய் பிடிச்சிருவோம்னு, என்னத்தை பிடிச்சி என்னத்தை போய், ஒரு விரக்தி மனப்பான்மையில் அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருப்பார். என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை படுத்து இப்படியே பேசிக்கொண்டு இருப்பார். அதுதான் அந்த சோம்பலுக்கான அடையாளம். ஒரு கவிஞர் எழுதுறான்ல, உன் சோம்பலை உதறி தள்ளினால் உன் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எப்படி பாடுறான் பாருங்க, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட ஏது தடை என்று பாடுறான் கவிஞர் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் உருண்டு வரும், நம் கைகளில் பூமி சுழன்று வரும். இந்த நம்பிக்கை கொண்டு பணம் பதவி புகழ் போதை திரை கவர்ச்சி எதுவும் அண்டாத பெரும் நெருப்பாக என் தம்பி தங்கைகள் நீங்கள் வளர்ந்து வரணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். நாங்க திரைப்படம் எடுக்கத்தான் வந்தோம், நானும் வந்தேன், என் தம்பி எல்லாம் அதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கணும். படம் எடுத்தால் எனக்கு வருமானம் வரும், என் வருமானமா என் இனமானமா என்று என் முன்னே நிற்கிற போது என் இனமானம்தான் எனக்கு பெரிது என்று இந்த வேலையை செய்ய வேண்டும். ரொம்ப மிக்க என்னுடைய தம்பி சமுத்திரக்கனி கூட சொன்ன, அண்ணன் இந்த கலைகள் எல்லாம் அழியாமல் பாதுகாப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு. இன்றைக்கெல்லாம் தமிழ் திரைப்படங்களில் நமது பிள்ளைகள் காட்சி அல்லது பாடலாக எப்படியாவது இந்த கலை வடிவங்களை உள்ளே கொண்டு கொண்டு வந்து வந்து அழிய விடாமல் பாதுகாக்கிறார். அதெல்லாம் மிகுந்த பாராட்டுக்குரியது. நான் செய்கிற வேலை, எங்க அப்பா பாரதிராஜா என்னை கேட்கிறாங்க, எப்படிதான் மகனே உனக்கு தூக்க வருது கதை சொல்லும்போது, இந்த கதைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி இந்த வேலையை உன்னால் செய்ய முடியுது? வழி இல்லை, வேற வழி இல்லை, விட்டுட்டு போனா ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, கேட்க ஆள் இல்லை. ஒரு இடத்துல போராட்டம்னா சீமானை கூப்பிட்டுங்கிறான். இந்த
வரலாற்று ஆசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் சிறை கம்பிகளுக்குள்ளே என்ன செய்துட்டாரு? அவர் செய்த பிழை என்ன? என் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்காதீர்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? என் தாயின் மாரில் பால் குடியுங்கள், ஆனால் மாரை அறுத்து ரத்தம் குடிக்காதீர்கள் உலகத்திலே என்று. இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேனியத்தின் மக்கிய மரக்கழிவிலே, அழுகிய காய்கறி கழிவிலே, மாட்டு ஆட்டு சாணத்திலே எடுக்க முடியும் என்கிற போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலை அறுக்கிறீர்கள், இதயத்தை நசுக்கிறீர், நொறுக்குகிறீர்கள், எதற்காக என்கிறதான் கேட்கிறோம். இதே சிங்கப்பூர் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கலையா? மக்கிய மரக்கழிவிலிருந்து தனக்கு வேண்டிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துக்கொள்ளலையா? எதற்காக? மண்ணையும் மக்களையும் எவனவன் தன் உயிருக்கு மேல நேசிக்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி, அவனெல்லாம் நக்சல், அவனெல்லாம் பிரிவினைவாதி, அவனெல்லாம் தீவிரவாதி. எவனெல்லாம் என் மண்ணையும் மக்களையும் வளத்தையும் நலத்தையும் கெடுத்து நாட்டை நாசம் பண்றானோ அவனெல்லாம் தலைவன். அப்படிதான் இங்க கட்டமைக்கப்படுது, அப்படிதான் இங்க கட்டமைக்கப்படுது. உங்களை போலதான் எங்களுக்கு இருந்தது, ஆசை இருந்தது, பாட்டுக்கு ஆடணும், விசில் அடிச்சோம், கைதட்டினோம், திரையரங்கில் போய் முதல் காட்சி, முதல் பட, முதல் காட்சி பார்த்துடணும், அப்படின்லாம் இருந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். ஒன்றும் இது இல்லை, தெருக்கூத்து நடக்கும்போது முதல் இருக்கையில் போய் உட்காந்து பார்த்தவங்க தான். வள்ளிதர்மன் நாடகமா பப்புன்கா, பப்புன் வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும். கரகாட்டமா பாவக்குத்தா அப்படி முன்னாடி போய் உட்காந்துக்கிறணும். அதெல்லாம் இன்னும் எங்களுக்குள்ள மறையாத ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்குது. அப்போல்லாம் அப்பாங்கிறது சொல்லணும், அப்பான்றதுக்காக நான் கிராமத்தில் இருக்கும்போது சின்ன வயசில் பக்கத்து கிராமங்களில் போய் இந்த கூத்தெல்லாம் பார்க்க போகும்போது என் அப்பா தடை போடலை, அதையெல்லாம் உள்வாங்கியது தான் சின்ன வயசுலேயே அந்த நாடகங்கள், அந்த கலைகளை உள்வாங்கியது தான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. அப்போ நான் கேட்ட பாடல்கள்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்த மகனே டக்கு முக்கெடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கெடுக்குத்தாலும். அது என்ன சொல்ல பாருங்க, அத்த மக உரல்ல நெல் குத்துல, வட்ட பாறையில போட்டு நெல்ல குத்திக்கிட்டு இருக்கா, வரகரிசி தீட்டா, நெல் இல்ல வரகு. வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கெடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கெடுக்குத்தாலும். அவன் பாடுறான், சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சோரனுக்கு வேணாண்டி, சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கெடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்கெடுக்குத்தாலும். இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு, எங்க இருக்கு? கெண்ட காலலகி கரங்க வைக்கி மேலகி, காத்து கருப்படிக்கும் காட்டு வழி போகாத, ஏன் அத்த மகள பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு, நான் அடுத்த வார சந்தையில வாங்கித்தாரேன் சோப்பு. மச்சான் உனக்கு எனக்கு நேசம், என் வயிற்றில் 6 மாசம், அப்பாத்தான் அறிஞ்சா இது அதை விட மோசம். வெள்ளி புடி அருவா, வெடல புள்ள கையருவா, சொல்லி அடிச்சருவா, சொலட்டுதடி நிற்காதீர, ஏதந்தான் அத்தனை நானே மச்சான், தந்தான் அத்தனை நானு பாடி. வட்ட நிலவ போல யசினுக்காங் கொட்டு கூட, வடமல்லி பூவலகி யசினுக்காங் கொட்டு கூட, யசினுக்காங் கொட்டு கூட, சிரிச்சு முடிக்க இல்ல, சிரிச்சு முடிக்க இல்ல, யசினுக்காங் கொட்டு கூட, சில்லுன்னு தான் இருக்குதடி யசினுக்காங் கொட்டு கூட, யசினுக்காங் கொட்டு கூட. பாடிட்டே இருந்தா இந்த கிராமத்து மக்களுக்கு, இந்த பாமர கலைஞனுக்கு எவன் பாட்டு எழுதி கொடுத்தது, எவன் மெட்டமைச்சு கொடுத்தது? எங்க அப்பத்தாக்கெல்லாம் பருத்தி மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, மிளகா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க,
போனாக போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே காணோமே ஏதானே தானே தானே அப்படியே களைப்பு தெரியாம உழைக்கிற களைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலை தான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது. அதற்கு எண்ணற்ற சான்றுகள், உரையாடல்கள், மக்களின் பேச்சு, மக்களின் அன்றாட மக்களின் மொழிதான் திரையில் உரையாடல்களாக வருது. என்னை வந்து எங்க அத்தை பொண்ணு வந்து என்னை எங்க அத்தை பொண்ணுகள்லாம் அப்பாவிட பிறந்தவங்க அஞ்சு பேர் அத்தைய எல்லா அத்தைக்கும் பெரிய பெரிய மகளும் நாங்கள் சின்ன பையன். நான் எங்கள் அத்தாச்சியெல்லாம் என்னை வந்து கருவாப்பையில் கருவாப்பையில் கருவாப்பையிலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தாச்சியெல்லாம் என்னை கருவாப்பையன்னு சொல்கிறது தாங்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அம்மா ஏண்டி என் பதம் பெற்ற மகனை குத்தி வடித்தாலும் ஜம்பா குப்பையில் போட்டாலும் மாணிக்க முடி. அதாவது குத்தி வடித்தாலும் சம்பாவா சம்பாச்சோரான் குப்பையில் கொண்டு என்னை போட்டாலும் மாணிக்கம்மா. அது தாய் பெற்ற பாருங்கள், குத்தி வடித்தாலும் சம்பா குப்பையில் போட்டாலும் மாணிக்க முடி, கருப்பு கருப்புன்றிய என் மகனை, என் மகன் கருப்பு உங்கள் தலையில் இருக்குடி, உங்கள் செவப்பை உள்ளங்காலில் இருக்குடி. இருக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல. என் மயன் கருப்பு உங்கள் உடம்புல இருந்தால் மச்சான், உங்கள் செவப்பு அவன் உடம்புல இருந்தால் தேமல். என் தங்கச்சி ஒன்று அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்தா அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, அவ்வளவுதான். இனிமே கருப்புன்னா ஆமா நாங்க கருப்பு. என்ன கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா என்ன வந்து கேளு, கண்ணங்கண்ணே இருக்க அவனுடைய நேரடி வாரிசுகள் நம்ம. சாமியே கருப்பன சாமி. அதில் நான் ஒரு முருகனை போட்டேன் வீரத்தமிழ் முன்னணிக்கு, எல்லாம் திட்டினான் வெள்ளையாக இருந்துட்டே. என் தாத்தன் என் பாட்டை எப்படா வெள்ளையாக இருப்பான், என்னடா பிடிச்சி வச்ச கொலக்கட்ட மாதிரி ஆக்கிட்டீங்களடா அவரை, அவர் எங்காவது கருப்பாக தான் இருப்பான். அதனால் கருப்பாக இருக்கனால நாளையிலேருந்து நிமிந்து நடக்கிற அப்படி அப்படி போகிற. அதாவது எனது அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்திருக்குது, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லை என்று என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கற்பிக்கிறார். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறார். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவன் காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடப்பவருக்கு நடப்பவனுக்கு ஒரு பவன்கிறார் எமர்சன். என்ன சொல்றான், காலால் நடக்காமல் தலையால் நடப்பவன் தான் நம்பிக்கையற்றவன் சொல்றான். நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். வெற்றிக்கு நாலு தான் தேவைப்படுகிறது நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே. உறுதியான முடிவு, விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, நம்பிக்கை, இந்த நாலு தான் வெற்றிக்கான அடித்தளம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானியுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கிறான். என்ன சொல்றா, உங்க ஒரு இலக்கை நீ தீர்மானிச்சுக்க,
அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதன் வழியே நீ நடந்து வா. உன்னுடைய மூளை, உன்னுடைய தசை, உன்னுடைய நரம்பு, உன்னுடைய எலும்பு எல்லாவற்றிலும் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்கிறான் வீரத்துறவி விவேகானந்தர். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்மால் முடியுமா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. நம்மால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சிகரம் கடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை, உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மழை பெய்தால் மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும் என்கிற. நீங்கள் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் பறவைகளாக இல்லாது, அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே சென்று பறக்கிற கழுகுகளாக நீங்கள் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பறக்கிற விட்டில் பூச்சிகளாக அல்லாது, இலக்கை நோக்கி பறக்கிற எரிகணைகளாக நாம் மாற வேண்டும். அறிஞர் பர்னாட்சா என்ன கற்பிக்கிறான், உலகில் எல்லோரும் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதல்களுக்கும் காரணம் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைப்பவர்கள் தான். அவன் தான் இதுவரைக்கும் காரணமா இருந்திருக்கான். அது மார்க்ஸ், அது லெலின், அது சேகுவரா, அது ஃபிடல் காஸ்ட்ரோ, புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, எவனாக இருந்தாலும் இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைத்தவன் தான் இந்த உலகம் பெற்றிருக்க இத்தனை மாறுதல்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தை உங்கள் பக்கம் திருப்ப நினையுங்கள். கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் இருக்க நினைக்காதீர்கள், கூட்டம் உங்களை சுற்றி நிற்க வேண்டும் என்கிற முடிவில் நீங்கள் இருக்க வேண்டும். ஹிட்லர் என்ன நம்மளை கற்பிக்கிறான், உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமா, நீ எவனையும் திரும்பி பார்க்காதேங்கிறான். அதான் முக்கியம். உன்னை எல்லாரும் பின்னாடி இருந்து விமர்சிக்கிறானா, இவன்லாம் ஒரு ஆளா, இவனால முடியுமா. எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்பது பொருள். அதை புரிந்துக்கொள்ளு.